ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளே பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. கவர்மெண்ட்ல நிறைய டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்றாங்க, நம்ம நியூஸ்ல படிக்கிறோம், நேர்லயும் பார்க்கிறோம். அப்படி ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரேவை நம்ம வீட்லயே செய்யலாங்க. நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மூலையிலயும் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பாகத்திலையும் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல நம்மளே நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வேண்டி வெறும் ரெண்டு இன்கிரீடியன்ட்ல எப்படி வந்து டிஸ்இன்ஃபெக்டட் ஸ்ப்ரே வந்து வீட்லயே செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்குண்டான நான் காமிச்சிருக்க பொருளுக்கு இல்லாம வேற என்னென்ன மாதிரியும் நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்காக ஆட் பண்றேன். ஸ்ப்ரே அப்படின்னாலே ஆல்கஹால் பேஸ்ட் தான். ஸோ அதுக்காக வேண்டி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஒரு 250 ml எடுத்துக்கிறேன். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரப்பிங் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரப்பிங் ஆல்கஹால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுக்குமே 99.9% ஜெர்ம்ஸை கில் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் ஹைட்ரோஜன் பெராக்சைட் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் ஹைட்ரோஜன் பெராக்சைட் இல்லை அப்படின்னா நார்மல் ஒயிட் வினிகர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வேற ஒன்றுமே இல்லைங்க, அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா திரும்பியும் கிருமிகள் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான தன்மை உண்டு. இது கூடவே பர்ஃப்யூம் ஒரு 5 ml இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். யூஸ்வலாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கூட நீங்கள் எந்த ஒரு மிஷும் மிக்ஸ் பண்ணாலும் அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பே ஆகும். நீங்கள் வினிகர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக தான் நான் பர்ஃப்யூம் வந்து சஜஸ்ட் பண்ணேன். உங்ககிட்ட பர்ஃப்யூமோ எசென்ஷியல் ஆயில்ஸோ இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, யூ கேன் கம்ப்ளீட்லி ஸ்கிப் திஸ். பட் உங்களுக்கு அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு அவ்வளோவா ஸ்மெல் இல்லை அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் பர்ஃப்யூமோட ஸ்மெல்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல லாங் லாஸ்டிங்கும் அந்த ஸ்மெல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற ஏரியாவில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு உட்டன் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை விட சிம்பிளான ப்ராசஸ் இல்லை, ஆனால் இது உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை தரும். நல்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டில் இருக்க மூளை முடுக்குகள், மெயினாக வந்து உங்கள் ட்ரைனேஜ் ஏரியா, அதே மாதிரி நீங்கள் செருப்பு வைக்கக்கூடிய ஏரியா, அதே மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் டக்குன்னு தொடக்கூடிய பொருட்களான கீஸு, உங்கள் பர்ஸ், உங்கள் பெல்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சு நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதுக்கு பார்க்கணுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆன்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், அதுலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.